நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிட்டு இருக்க, நடிச்சு முடிச்சிருக்க ஜெயிலர் படம் வர விநாயகர் சதுர்த்திக்கு செப்டம்பர் 14 ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா, ஒரு மாசம் முன்னதாகவே ஆகஸ்ட் 10 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அவங்களே இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலம் அதை நிரூபிச்சிட்டாங்க. ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10 வரப்போகுது அப்படின்னு அபிஷியலா அவங்களே அறிவிச்சாங்க. இப்போ ஆகஸ்ட் 11 தான் நம்ம மடோனஸ் இயக்கத்துல சிவகார்த்தியனோட மாவீரன் படம் ரிலீஸ் பண்றதா அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10 வர மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சிவகார்த்தியனை கேட்கும் போது, இல்ல அவங்க இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு. இப்போ அபிஷியலாவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா படத்தில் இருக்க ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த கிளிம்ஸ்ல வந்துட்டாங்க. தமனா, ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சுனில், சிவராஜ்குமார், அப்புறம் தரமணி வசந்த் ரவி, இப்படி எல்லாருமே வந்துட்டாங்க. கடைசியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலா காரை விட்டு இறங்குறாரு. ஸோ இந்த கிளிம்ஸ் நிச்சயமா ரஜினி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய விருந்தா அமையும் அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த கிளிம்ஸை பார்க்கும் போதே நெல்சனோட முந்தைய படமான டாக்டர் கோலமோக்கோக்கில ஃபீல் வருது. ஸோ கண்டிப்பா இந்த படமும் அந்த வரிசையில ஒரு டார்க் ஹியூமர் ஜானல்ல நம்ம நெல்சன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். இப்போ சிவகார்த்தியோட மாவீரன் படம் கண்டிப்பா ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு படத்தையுமே ரிலீஸ் பண்றது நம்ம ரெட் ஜெயின் நிறுவனம் தான். அதனால மாவீரன் படம் ஜூலைல முன்னாடியே வர்றதுக்கான எல்லா ஆயத்தங்களையும் அவங்க எடுக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த ஆகஸ்ட் 10 ஜெயிலர் படம் ரிலீஸ், இந்த ரிலீஸ் தேதி சரியா தப்பா, இந்த ஜெயிலோட கிளிம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.